இந்த பதிவினை வழங்குவோர் மையம் காட்டி உங்கள் மனசுக்கு ஏற்ற வரணமைய உடனடியாக சேவை மையத்தை அணுகவும். பதிவு இலவசம், உடனடியாக திருமணம் கைகூடும். அன்பார்ந்த கிருஷ்ணபராசிகளே, சொல்லாற்றல் வசீகர திறன் கற்பனை திறன் மிகுந்தவர்கள் நீங்கள். இன்றைய தினம் சனி பகவானுடைய பெயர்ச்சி ஆகிய 24/1/2020 முதல் சனீஸ்வர பகவான் ஆயுள் காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சனீஸ்வர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானம் அஷ்டம சனியாக இதனால் வரை இருந்து வந்து பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்து கொண்டு வந்த சனீஸ்வர பகவான் இப்பொழுது 24/1/2020 அன்று மகர ராசிக்கு அவருடைய சொந்த ஆட்சி பலம் பெற்ற வீட்டிற்கு பிரவேசிக்கிறார். இப்படி பிரவேசிக்கின்ற சனி பகவானால் உங்களுக்கு இந்த 2.5 வருடங்களுக்கு மேலாக என்னென்ன நன்மைகளை எல்லாம் நீங்கள் அடையப் போகிறீர்கள் என்பதை இப்போது பார்ப்போம். சனீஸ்வர பகவானுடைய ஆட்சி பெற்ற வீடாக மகர ராசியிலே பிரவேசிக்கின்ற பொழுது உடன் சூரிய பகவானும் புதன் பகவானும் சங்கமித்து இருக்கிறார்கள். விரயத்திலே குரு பகவான் கேது பகவான் சங்கமம். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்திலே அங்கார பகவான், அஷ்டமத்திலே குரு பகவான் கேது பகவான், நவமத்திலே சனி பகவான் சூரிய பகவான் புத பகவான், கர்மஸ்தானத்திலே சுக்கர பகவான், தனஸ்தானத்திலே ராகுபகவான். இந்த தனஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்ற ராகுபகவானை குரு பகவானும் கேது பகவானும் சங்கமித்து பார்வையிடுகின்ற ஒரு அற்புத நிலை. இந்த கிரக சஞ்சார சூழ்நிலையிலே சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார். இப்படி மகர ராசிக்கு பிரவேசிக்கின்றவர் அதாவது நவமஸ்தானமான 9வது வீட்டிற்கும் 10வது வீட்டிற்கும் அதிபதி இவர் ரிஷபராசிக்கு. அதாவது தர்மம் என்கின்ற 9க்கும் கர்மம் என்கின்ற 10வது இடத்திற்கும் அதிபதி, தர்ம கர்மாதிபதி யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புத கிரகம் சனி பகவான். அவர் அந்த தர்மத்திலே ஆட்சி பெற்று இருக்கின்ற ஒரு நிலை. அவருடைய 3வது பார்வை தங்களுடைய ராசிக்கு 11வது இடமான லாபஸ்தானத்தை பார்வையிடுவதால் தொழிலே அபரிதமான லாபங்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். காரணம், இந்த ரிஷபராசிக்கு மகா யோகக்காரகரான சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலே அமர்ந்து பார்வையிடுகிறார் என்பதால் அந்த பார்வைக்கு சற்று தீய பலன்கள் என்பது இருக்காது, நற்பலன்களைத்தான் கொடுக்கும். அதை போலவே தான் அவருடைய 7வது பார்வையாக 3வது இடமான தைரிய வீரஸ்தானத்தை பார்வையிடுகிறார். நல்ல தைரியமாக துணிச்சலாக சில காரியங்களை செய்வீர்கள். இளைய சகோதரத்தின் மூலம் சில உதவிகள் கிடைக்கும். என்றாலும் அசத்து துணிச்சல் சில நேரங்களில் வரக்கூடும். அவற்றை கவனித்து நிதானமாக பொறுமையாக செயல்பட வேண்டும். உங்களுக்கு சஷ்டாஷ்டம ஸ்தானம் எனப்படுகின்ற 6வது இடத்தையும் சனி பகவான் பார்வையிடுகிறார் 10வது பார்வையாக என்பதால் கடன் நோய் நொடி என்கின்ற ருணரோகஸ்தானத்தை பார்வையிடுவதால் அந்த இடம் சனீஸ்வர பகவானுக்கு உச்ச வீடாக இருப்பதாலும் உங்களுடைய தொழிலே பணி பலு என்பது சற்று அதிகமாக இருந்தாலும் மேலதிகாரியுடைய பாராட்டும் பரிசையும் ஒருங்கே பெறக்கூடிய காலமாக இருக்கும். விருப்பப்பட்ட இடமாளர்களும் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் நல்லபடியாக கிடைத்து வருவதற்கு இந்த சனி பகவானுடைய பார்வை உதவி புரியும். நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய வருடங்களாக இந்த 2.5 வருட காலங்கள் இருக்கப் போகிறது. புதிய முயற்சிகள் என்பது மெல்ல மெல்ல உங்களுக்கு பலன் தர ஆரம்பிக்கின்ற காலம் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி காலம். செலவு என்பது குறைந்து சேமிப்பு அதிகமாகும். உத்தியோகஸ்தர்கள் விரும்பிய வழியே அவர்களுடைய அனைத்து பதவி உயர்வும் அமைந்துவிடும். ஆன்மீகத்திலே நாட்டம் ஏற்பட்டு அருளாளர் ராசி ஆலய தரிசனம் குலதெய்வ வழிபாடு என்று மனம் நாடி செல்லும். பல நன்மைகள் உண்டு. உறவினர் வருகையினால் அடிக்கடி ஏற்படுவதால் சுப விரயங்கள் ஏற்படும். பெற்றோர்கள் மருத்துவ செலவு என்பது குறையும். மேலதிகாரிகளுடைய கெடுபிடி பெருமளவு குறைந்துவிடும். வெளியூர் பயணம் நலம் தரத்தக்கதாக அமையும். பெண்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் சமூகத்திலே கூடும். கணவன் மனைவி உறவு நல்ல பலம் வாய்ந்ததாக இருக்கும். மாணவர்கள் தன் நிலை உணர்ந்து படித்து செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெற்று சிறப்பான இடத்திலே தேறிவிடுவார்கள். ஓம் ஸ்ரீ சாயாபுத்திராய நமகன், ஓம் ஸ்ரீ சாயாபுத்திராய நமகன் என்ற மகாமந்திரத்தை 21 முறைக்கு குறையாமல் சனிக்கிழமை தோறும் 9 to 10:30 காலங்களிலே
மேற்கு நோக்கி நின்று அருள்வாளித்துக் கொண்டிருக்க சனீஸ்வர பகவானுக்கு நவகிரக சன்னிதியிலே அகல் விளக்கிலே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இந்த சாயா ஓம் ஸ்ரீ சாயாபுத்திராயிரம் என்கின்ற மகாமந்திரத்தை 21 முறை ஒரு மாதத்திலே வருகின்ற 4 சனிக்கிழமையிலே ஏதேனும் 2 சனிக்கிழமை செய்து வந்தால் போதும். காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டும், பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுக்க வேண்டும். இவ்வாறென்று செய்து வருவதால் சனிவாருடைய நற்பலன்கள் அதிகரித்து உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நாளும் பெற்றுத்தர வேண்டிய எல்லாம் அல்ல பகவானை இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுவது நம்ம நமக்கு கணேசையும் வழங்கும். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.